அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எலிபோல்ஸ். இன்று 6 அக்டோபர் 2023 என்ன ஸ்டாக்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நியூஸ் இருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கம் போல் டிஸ்க்ளைமர், இது முழுக்க முழுக்க ஒரு சீரிஸ் சேனல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ இன்றைக்கி என்ன நியூஸ் இருக்கோ அந்த ஸ்டாக்கை பற்றி தேர்ந்தெடுத்து தொகுத்து வழங்குறோம். ஸோ இது முழுக்க முழுக்க செய்தி மட்டும்தான். அதுமாதிரி வீடியோ லென்த் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளேபேக் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிங்க, வீடியோ ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். இந்த வீடியோ வர எல்லா விஷயமே கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, சில தவறுகள் இருக்கும் வாய்ப்பு இருக்குது, டேட்டா மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்களும் ஒரு தடவை கரஸ் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கு முடிவிடுங்க. தவறுகள் எதுவும் இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க, நான் பின் பண்ணிடுறேன். அதுமாதிரி நான் ஒரு சிபிஎஸ்டி அட்வைசரும் கிடையாது. ஜென்சோல் இன்ஜினியரிங் லிமிடெட் இவங்க கன்ஃபியூஸ் பண்ணிங்க. 2025 இவங்க போனஸ் தராங்க 2:1, அதாவது ஒரு ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் போனஸாக தராங்க. ஸோ ஒரு ஷேர் 3 ஷேராக மாறும். அதுமாதிரி ப்ரைஸாக அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ரெக்கார்டேட் வந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க, 17 அக்டோபர் 2023 தான் ரெக்கார்டேட். எக்ஸ்டேட்டும் சேமாக தான் இருக்கணும், பட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்டேட் ஆகல. செக்டர்னு பார்த்தீங்கன்னா கன்சல்டிங் சர்வீஸில் இருக்காங்க ஜென்சோல் இன்ஜினியரிங். அதுமாதிரி இந்த போனஸ் வந்து உங்களுக்கு நவம்பர் 4 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நவம்பர் 4 வரைக்கும் டைம் எடுக்கும் இந்த போனஸில் கிரெடிட் ஆகுதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். வர இருக்கும் போர்டு மீட்டிங்கில் போர்ட் ஆஃப் டேரக்டரை இதை குறித்து முடிவெடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே போர்ட் ஆஃப் டேரக்டர் தான் சொல்லியிருக்காங்க, அவங்க அதை மறக்கக்கூட செய்யலாம். ஸோ எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையில் அவங்க சொல்கிறது தான், இது கம்பெனி தான் சொல்கிறாங்க, நானாக சொல்லலை. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது டால்மியா பாரத் லிமிடெட் கான்பேஸ் 2224. போர்டு மீட்டிங் வந்து 14 அக்டோபரில் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் ரிசல்ட்டும் அறிவிக்கிறாங்க, அதோட நாங்கள் டிவெண்டும் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நாங்கள் டிவெண்ட் அறிவித்தோம்னா அதுக்கு ரெக்கார்டேட் வந்து 14 அக்டோபர் 2023 சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி போர்டு மீட்டிங் நடக்குதோ அன்றைக்கி தான் ரெக்கார்டேட்டையும் அறிவிச்சிருக்காங்க, அதே டேட்டை தான். ஸோ மோஸ்ட்லி சில கம்பெனி தான் இப்படி அறிவிப்பாங்க, பெரும்பாலும் இப்படி அறிவிக்க முடியாது, ஒரு 4 நாள் கழிச்சு தான் அறிவிப்பாங்க. ஸோ எனக்கு அதில் ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஸோ மேபி அது கன்ஃபார்மாக கூட இருக்கலாம், 14 அக்டோபர் 2023 தான் ரெக்கார்டேட்டாகவும் இருக்கலாம். இல்லைனா அதை கூட மாற்ற கூட செய்யலாம், ரிவைஸ் கூட பண்ணலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். செக்டர்னு பார்த்திங்கன்னா சிமெண்ட் அண்ட் சிமெண்ட் ப்ராடக்டில் இருக்காங்க. டிவெண்டுன்னு பார்த்திங்கன்னா 4 ரூபாலேருந்து 5 ரூபா வரைக்கும் டிவெண்ட் எதிர்பார்க்கலாம் டால்மியா பாரத்லேருந்து. ஜிஐ இன்ஜினியரிங் சொல்யூஷன் லிமிடெட் கன்ஃபியூஸ் பண்ணியாண்டு இவங்க போர்டு மீட்டிங் 25 அக்டோபரில் இருக்குது. ரிசல்ட்டே அறிவிக்கிறாங்க, அதோட ஸ்டாக் ஸ்பிட் கொடுத்து முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபேஸ் வேல்யூ இப்போ 10 ரூபாயாக இருக்குது, அதை 1 ரூபாயை மாற்றலாம், 2 ரூபாயை மாற்றலாம், இல்லை 5 ரூபாயை மாற்றலாம். இல்லைனா என்ன போர்டு டிசைட் பண்ணுறாங்களோ அந்த ரேஞ்சில் மாற்றலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கும் என்ன மாதிரி ஸ்பிட் கொடுக்குறாங்கன்னு. செக்டர்னு பார்த்தீங்கன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க ஜிஐ இன்ஜினியரிங் சொல்யூஷன். அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ரிசீவ் பை லிஸ்டட் கம்பெனி, சில கம்பெனிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்க்கும்போது அவென்டல் லிமிடெட் கன்ஃபியூஸ் 271. இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு, ஆர்டர் கொடுத்தது மெட்டீரியல் ஆர்கனைசேஷன் மும்பை, இவங்க தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆர்டரோட மதிப்பு 10 கோடியே 39 லட்சம். காலக்கெடு பார்த்திங்கன்னா 5 அக்டோபர் 2024 இந்த ஆர்டரை முடிக்கிற மாதிரி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அவென்டல் லிமிடெட். அடுத்து எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கன்ஃபியூஸ் 31. இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு, ஆர்டர் கொடுத்தது கோட்டா டிவிஷன் ஆஃப் வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஜோன். ஸோ 2 சென்ட்ரல் ரயில்வேலேருந்து அந்த ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆர்டரோட மதிப்பு 2 கோடியே 70 லட்சம். ஸோ இதோட காலக்கெலவுதான் சரியாக 6 மாதத்துக்குள்ள இந்த ஒப்பந்தத்தை முடிக்கிற மாதிரி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அடுத்து ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் கன்ஃபியூஸ் 218. இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு, ஆர்டர் கொடுத்தது ஜம்மு ஸ்மார்ட் சிட்டி லிமிடெட். ஆர்டரோட மதிப்பு 67 கோடியே 95 லட்சம், கிட்டத்தட்ட 68 கோடின்னு வச்சுக்கலாம். ஸோ நல்ல ஒரு பெரிய ஆர்டர் தான் நம்ம ரயில்டெல் கார்பரேஷன் லிமிடெடுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட், இவங்க கன்ஃபியூஸ் 46. இவங்களுக்கு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் கிடச்சிருக்கு, அது லோவஸ்ட் பிட்டராக தேர்ந்தெடுத்தாங்க. லெட்டர் ஆஃப் அக்செப்டன் கொடுத்துருக்காங்க, கொடுத்தது வந்து நார்த்தர்ன் வெஸ்டர்ன் ரயில்வே அஜ்மீர் டிவிஷன். இது ரயில்வேலேருந்து தான் கிடச்சிருக்க ஆர்டர். ஸோ இதில் மதிப்பு பார்த்திங்கன்னா 98 கோடியே 57 லட்சம். அதோட முடிஞ்சது, இதுக்கப்புறம் நியூஸ் முடிஞ்சது. மேற்கொண்டு ஸ்கிப் பண்ணிடுங்க வீடியோவை. ஒரு 2 நண்பர்கள் மட்டும் கேள்வி கேட்டிருந்தாங்க, அந்த கேள்விக்கான பதில் தான். மோஸ்ட்லி நான் பெரும்பாலான அந்த ஸ்டாக்கை பற்றிய கேள்விகளுக்கு சரியான பதில் கொடுக்க மாட்டேன். நல்ல ஸ்டாக்காக கேட்ட ஸ்டாக்கான்னு மட்டும்தான் சொல்லுவேன், மறுபடியும் பை பண்ணாமல் சேல் பண்ணாமல் சொல்ல மாட்டேன். அதேமாதிரி நியூஸை பற்றி கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுவேன், மற்றபடி அதோட ரெக்கமெண்டேஷனாக கேட்டிங்கன்னா என்னால் அதுக்கு சரியான பதில் இருக்காது. பட் இருந்தாலும் சில நண்பர்கள் கேட்கும்போது அதுக்கு நான் மறக்கவும் முடியாது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச பதிலாக சொல்கிறேன், முடிவெடுக்கிறது உங்கள் இஷ்டம். மற்றபடி நான் அதில் பை பண்ணவும் சொல்ல, சேல் பண்ணவும் சொல்ல. அதுமாதிரி எல்லா டைமும் அது கொடுக்க முடியாது. மேற்கொண்டு இந்த நியூஸ் வர ஆரம்பிச்சிடும், ரிசல்ட் வந்துடும். அந்த டைமில் நான் பிஸியாக இருக்கனால என்னால் எல்லா நீங்கள் எந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு நேரம் பதில் கொடுக்க உடனே முடியாது, ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இப்போ நான் ஃப்ரீயாக இருந்தனால இந்த கேள்வியை நேற்றே கேட்டதுனாலும் இன்றைக்கி நான் பதில் கொடுக்குறேன், அதுதான் காரணம். ஸோ அதனால் எல்லாருமே இந்த மாதிரி கேள்வி கேட்கணும்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி நிறைய சேனல் இருக்குது, அந்த சேனலில் போய் எடுக்கீங்கன்னா அவங்க இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நான் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான். அதில் ரெண்டு பேரும் கேட்டிருக்காங்க, ஒருத்தங்க வந்து டாடா பவர் எஃப்இஎல் ஷேரை பற்றி கேட்டிருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து விஎஸ்எல் பிஎஸ்சி கம்பெனியை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ மூணு கம்பெனி மொத்தமாக கேட்டிருக்காங்க. இந்த மூணு கம்பெனியை பற்றி இப்போ பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டாக பார்க்கும்போது வீரம் செக்யூரிட்டிஸ் லிமிடெட், இதுதான் விஎஸ்எல். ஸோ இவங்க கரண்ட் பிரைஸ் பார்த்திங்கன்னா 9.25 ரூபா. புக் வேலையோட அதிகமாக தான் இருக்குது, புக் வலை 2 ரூபா. பை இன்ட்ரெஸ்ட்டிக்கு வேல்யூ பார்த்தாலும் 4 ரூபா கிட்ட தான் இருக்குது. ஸோ புக் வேலை அதிகமாக இருக்குது. பிஇ பார்த்திங்கன்னா 27, இண்டஸ்ட்ரி பிஇ 30 தான். ஸோ இண்டஸ்ட்ரி பிஐ கம்பேர் பண்ணால் அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஸ்டாக் ஆனது ஓவர் வேல்யூவாக இருக்குது. அதோட முக்கியமான பார்க்க வேண்டியது மார்க்கெட் கேப்பு, இது ஒரு பெனி ஸ்டாக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டாக் தான்.
ஸோ மார்க்கெட் கேப் 70 கோடி தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது என்றைக்குமே ரிஸ்க் தான். அது எவ்வளோ தான் நல்ல ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் கெட்ட ஸ்டாக்காக இருந்தாலுமே, இந்த மாதிரி ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா ஒன்று பெரிய லாபம் கிடைக்கும், இல்லை பெரிய நஷ்டம் கிடைக்குங்கிற மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். பட் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்ல ஒரு ரிட்டர்னும் கிடைக்கலாம் பட் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்திருக்கு. பட் இந்த கம்பெனியை பொறுத்தவரைக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்க தான் செய்யுது. ஆர்ஓஇ நல்லா இருக்குது, ஆர்ஓசியும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அதுமாதிரி நல்லா ரிசர்வ் வச்சுருக்காங்க, கடன் 1 ரூபா இல்லை. இதுதான் இந்த கம்பெனியில் உள்ள பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுமாதிரி ப்ராஃபிட்டும் பண்ணுறாங்க, ப்ரொமோட்டரும் 53% ஹோல்டிங் வச்சுருக்காங்க, அவங்க ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இப்போ ஸ்டாக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 52 வீக் லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 7 ரூபா இது 52 வீக் லோ, பட் இது 9 ரூபா ட்ரேட் ஆகுது. 23 ரூபா வரைக்கும் போன ஸ்டாக்கு இப்போ குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கில் என்ன மாதிரி நடக்கும்னா, பெனி ஸ்டாக்குங்கும் போது ஃபண்டமெண்டில் யாரும் அதிகம் பார்க்க மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட ஆப்ரேட்டருக்கு கேம் ஆடுவாங்க இந்த மாதிரி ஸ்டாக்கில் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாளைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை மேலே கொண்டு போவாங்க, திரும்ப மேலே போனதுக்கப்புறம் நிறைய ரீட்டெயிலர் பைய பண்ணும்போது செல் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்துடும் ஸ்டாக்கோட ப்ரைஸு. திரும்ப அதேமாதிரி ஆப்ரேட்டர் மேலே கொண்டு போவாங்க, திரும்ப செல் பண்ணிவிட்டு திரும்ப கீழே கொண்டு வருவாங்க. ஸோ இந்த அப் அண்ட் டவுன் வந்து அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும் இந்த ஸ்டாக்கில். ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா, அந்த அந்த மணியை வந்து நீங்கள் வேஸ்ட்டாக போனாலும் இந்த பரவாயில்லங்கிற நினைக்கிற மாதிரி மணியை தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பெனி ஸ்டாக்கில். ஸோ அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சா லாபம் கிடைக்கும், இல்லைனா நஷ்டம் கூட ஆயிடலாம். நீங்கள் அதை நஷ்டம் பண்ணலாம் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. ஸோ த்ரோ அவே மணின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பணத்தை தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு பெனி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கானது, உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 1% கம்மியாக இல்லை 2% கிட்ட வச்சுருந்தால் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. அடுத்து இன்னொரு ஸ்டாக்கு டாடா பவர். இந்த கம்பெனியை பற்றி நான் அதிகம் சொல்லதுக்கு ஒன்றும் தேவையில்லை, பேரை கேட்டாலே தெரியும் எவ்வளோ பெரிய கம்பெனின்னு. பட் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடன் அதிகமாக இருக்குது, அதுதான் பெரிய மைனஸு. ரொம்ப கடன் அதிகமாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங் வேல்யூவோட கம்மியாக தான், இன்ட்ரெஸ்டிங் வேல்யூவும் கம்மியாக இருக்குது, புக் வேல்யூவும் கம்மியாக இருக்குது. கரண்ட்லி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் அதிகமாக தான் இருக்குது, கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கு ஐக்கிட்டு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மற்றபடி மார்க்கெட் கேப்லாம் சூப்பரான கேப்பு, நல்ல ஒரு பெரிய கம்பெனி, 82,000 கோடி மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி. ஸோ கம்பெனியை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. பட் ஸ்டாக்கானது இப்போதைக்கு இது ஓவர் வேல்யூவாக இருக்குது, ஏன்னா 52 வீக் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் 150 ரூபாவில் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ நல்ல ப்ராஃபிட் இருக்கும். பட் நம்ம இந்த ரேட்டில் வாங்கினோம்னா இது கொண்டு மேற்கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. பட் இவங்க கடன் குறைய குறைய ஸ்டாக்கோட முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஸ்டாக்கில் கடன் அதிகமாக இருக்குது. மற்றபடி எஃப்ஐஎஸ் டிஎஸ்ல ஹோல்டிங்லாம் நல்லா வச்சிருக்காங்க, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கம்மியாக இருக்குது, 50 கம்மியாக இருக்குது. அதேமாதிரி கொஞ்சம் ப்ளஸ் பண்ணியாக வச்சிருக்காங்க, இதெல்லாம் மைனஸ் பாயிண்ட்டு. ஒரு நல்ல ஸ்டாக்கு, ஃபியூச்சருக்கு நல்லது, அப்பப்போ குறைய குறைய வாங்குறது இந்த ஸ்டாக் ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். நல்ல ஒரு ஃபியூச்சர் உள்ள ஸ்டாக் தான் டாடா பவர் லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்கும்போது ஃபெலிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், இந்த ஸ்டாக்கை பற்றியும் கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இதுவும் ஒரு பெனி ஸ்டாக் ரேஞ்ச் தான், ஏன்னா 82 ரூபா மார்க்கெட், 82 கோடி தான் மார்க்கெட் கேப்பு. ஸோ புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 17 ரூபா, இன்ட்ரெஸ்டிங் வேல்யூனாலும் 57 ரூபா தான். பட் கரண்ட் ப்ரைஸ் 112, பி பார்த்திங்கன்னா 70 இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட டபுளாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கானது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர் வேல்யூ ஸ்டாக்கு. இதை பை பண்ணுறதுங்கிறது நீங்கள் தலைகளாக குறிக்கிறதுக்கு சம்மந்தம் தான். ஸோ நீங்கள் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். சில பேருக்கு குதிச்சா கூட சில பேருக்கு அடிபடாது, அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் குதிக்கலாம். ஆர்ஓஇ ஆர்ஓசி ரெண்டுமே சூப்பராக தான் இருக்குது. பட் ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது, அதேமாதிரி ப்ராஃபிட் பண்ணுறாங்க, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 73% வச்சுருக்காங்க, அதுவும் நல்லதாக இருக்குது. என்ன ஸ்டாக்கானது ஓவர் வேல்யூவாக இருக்குது, கடனும் கொஞ்சம் இருக்குது, ரொம்பன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சமாக இருக்குது. பட் மற்றபடி பார்த்திங்கன்னா ஸ்டாக் இப்போதைக்கு ஓவர் வேல்யூவாக இருக்குது. இது ஒன்று தான் கன்சிடர் பண்ணதுக்கு, இதில் நல்ல நேரம் கிடையாது, ஏன்னா ஸ்டாக்கானது ஓவர் வேல்யூவாக தான் இருக்குது. 33 ரூபா அந்த ஸ்டாக்கு இப்போ 112 ரூபா இருக்குது. ஸோ ஸ்டாக் இப்போதைக்கு ஓவர் வேல்யூவாக இருக்கா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது மேபி கெரிய வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா உங்கள் ஸ்டாக் வந்து 30 ரூபா வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த ஸ்டாக்கில் ப்ளஸர் மைனஸ் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு அர்த்தம். டாடா போகிற ரிஸ்க் தான், பட் அது ஒரு பிராண்டான கம்பெனி, இன்றைக்கி ஆட்டா நாளைக்கு என்னைக்கா வெளியே வந்துடும் சொல்லலாம். இந்த மாதிரி கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு அர்த்தம். ஸோ ரிஸ்க் எடுத்தால் ஒன்று பெரிய லாபமும் கிடைக்கும், பெரிய நஷ்டமும் எடுக்கலாம். இல்லைனா பொறுமையாக இருந்தோம்னா நல்ல ஒரு ஃபியூச்சரில் ஒரு பெரிய லாபமும் கிடைக்கலாம். ஸோ அது நம்ம மைண்ட் செட்டை பொறுத்திருக்கு. இப்படி ரிஸ்க் எடுக்கிறது நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டாக்கில் ரிஸ்க் எடுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மற்றபடி நீங்கள் தான் முடிவெடுக்கணும். மற்றபடி நான் இந்த ஸ்டாக்கையும் பை பண்ணவும் சொல்ல, செல் பண்ணவும் சொல்ல, எனக்கே பெருசாக எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் நான் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இதுக்கு மேலே யாரும் இந்த மாதிரி கமெண்ட் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் இப்படி பதில் சொன்னேன்னா யாரும் கமெண்ட் கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி நியூஸை பற்றி கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச நியூஸ் எல்லாம் கண்டிப்பாக சொல்லிடுறேன். மீண்டும் காலையில் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன், நன்றி, வணக்கம்.